கதையை மெயினாக வச்சு தான் படம் எடுக்கன்னு விரும்புகிறேன். இன்றைய காலகட்டத்திற்கு சூழலுக்கு தேவையானது விவசாயம், அதனால் விவசாயத்தொடர்கேன். பெரிய படம் இல்லை, ஆனால் பெரிய கதை உள்ள படம். இதுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும்னு சொன்னால், நான் எப்போ பேனா எடுத்தாலும் செல்லுமணி சார் தான் கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க. எவன் சொன்னால் ஒரு அஞ்சாறு ஏழு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் சின்ன படம் எடுத்திருக்கேன், ரெண்டு வீட்டு போய் சொல்கிறேன். இப்போ இஸ்மாயில் பணத்தில் வேணால் நீ சிறுசாயிரு, கதையில் பெருசாயிருன்னு சொன்னாங்க. பணத்தில் நீ சிறுசாயிரு, கதையில் பெருசாயிருந்தாங்க. அதை நன்றைக்கு வர ஃபாலோ பண்ணுறேன். பின்ன இங்கே வந்திருக்கவங்க யாருமே சாதாரண டைரக்டரும் கிடையாது, சாதாரண ஆட்களும் கிடையாது. இவங்களை பின்பற்றி நான்லாம் வந்தவேன். அப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். ஐயாரெட்டு எல்லோரும் நெல் சம்மந்தமாக அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உண்மையை வச்சுன்னா நெல் சம்மந்தமாக இல்லை படம், ஆனால் விவசாயம் சம்மந்தமான படம். ஏன் ஐயாரெட்டுன்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சிலர் கேட்டாங்க. ஐயாரெட்டுங்கிற விஷயம் இப்போ கொஞ்சம் அழிஞ்சழிஞ்சு வந்துருச்சு, ஒன்று. ரெண்டாவது, ஐயாரெட்டுக்கு இன்னொரு விஷயம் நான் உள்ளே வச்சுருக்கிறேன். இந்த மற்ற நெல்களுக்கும் ஐயாரெட்டுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. என்னவென்று சொன்னால், மற்ற நெல்களெல்லாம் நெல் அறுவடைக்கு ஆகிவிட்டால் அந்த நெல் கதிர்வுடன் சாய்ந்து விடும். ஆனால் ஐயாரெட்டு சாய்வதில்லை, செடி அப்படியே தான் இருக்கும், கதிர் மட்டும்தான் சாயும். என்னுடைய உழவன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சாயவே மாட்டான், மரியாதை குறை நடந்துக்கவே மாட்டான். அந்த கேரக்டரை நான் காமராசா வளர்த்துருப்பேன். அவர் இந்த படத்தில் சூசைட் பண்ணிக்கிறவாருங்க. சூசைட் எப்படி பண்ணிக்கிறவாரு, நீங்கள் படம் பண்ணுங்கள், யாரும் பண்ண மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் ஒன்று. ஆனால் ஒருத்தன் தற்கொலை பண்ண போகும்போது கொஞ்சம் கூட அசராமல் நான் போய் சாவ போகிறேன் அப்படின்ட்டு போயிருப்பார். கொஞ்சம் கூட தலையே குனியாமல் தலை நிமிர்ந்து கௌரவமாக சாவான். அது விவசாயம் மட்டும் தான் அப்படி சாவான். ஏன் சொன்னால் மானம் உள்ளவன் அவன் மட்டுமே. எந்த விவசாயியும் மானம் இழந்து செத்ததை கேள்விப்பட்டீங்களா? தன்னுடைய ஃப்ரெஷ்டிக்கு ஒரு பிரச்சனை வந்தான் மட்டும்தான் சாவான். அவன் சாவறதில்லை, அவனை சாவடிக்கிறது நாம தான். அதான் உண்மையான விஷயம். இது ஒன்று. அந்த ஐயாரெட்டு நெல் தலை குனியாது என்பதற்காக வேண்டிய அந்த கேரக்டரை நான் தலை குனியாமலே சாவு வச்சுருப்பேன். ரெண்டாவது, இன்னைக்கு காலகட்டத்தில் விவசாயம் என்பது மக்கள் பொதுவாக ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க, படிக்காதெல்லாம் விவசாயி அப்படின்ட்டு. சத்தியமாக இல்லைங்க, படித்தவன் தான் விவசாயம் இருக்கணும். ஏன் சொன்னால், இன்றைக்கி மார்க்கெட்டிங் என்பது முதல் தரமாக இருக்கிறது. மார்க்கெட்டிங் பண்ணாத எந்த விஷயமும் இல்லை. ஆனால் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவன் ஒரு பல கோடி ரூபாய்க்கு விளம்பரத்தை கொடுத்து அதனுடைய விலையை நிர்ணயிக்கிறான். ஒரு பிஸ்கட் பாக்கெட்னு சொன்னால் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ விளம்பரத்துக்கு வரும்னு சொல்லி எனக்கு தான் தெரியும், மீடியா நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். அவ்வளவு செலவழிக்கக்கூடிய விஷயத்தை செலவழிச்சிட்டு அந்த பணத்தை உங்கள் பாக்கெட்டில் அவனை எடுத்துக்கிறான். ஆனால் ப்ரொடக்ட் பண்ணுறவன் வேற ஒருத்தன், அதை விற்கிற ஒருத்தன், ஆனால் வாங்குறவன் நீங்கள் பணம் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் உண்மையே உழைத்து உணவு செய்யக்கூடிய விவசாயிக்குள்ள விவசாயம் நிர்ணயிக்க முடியாங்க. விவசாயம் செய்யக்கூடிய பயிர்களை விவசாயி நிர்ணயிக்கக்கூடிய காலம் என்று வருதோ அந்த தான் நமது நாடு உருப்படும். விவசாயி நிர்ணயிக்க முடியலையா, அரசு நிர்ணயிக்க முடியாதானே. அரசு எல்லாத்துக்கும் ஒரு வேலை வச்சிருக்கு, விலை வச்சிருக்கு, சட்டம் வச்சிருக்கு, இப்படி தான் இருக்குன்ருக்கு. விவசாயத்துக்கு என்னங்க சட்டம் வச்சிருக்கு? எந்த சட்டமே கிடையாது, அவன் சாவட்டும், அப்போ செய்தியை வரும், அவ்வளோதான். ஆனால் அரசு இதை பார்த்து மாற வேண்டும். ரெண்டா, இன்னொரு விஷயம், விவசாயி அழியலை, நாம் செத்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள் என்ன செய்யும், விவசாயம் இல்லாட்ட உணவு இல்லாமல் போயிடும், பட்டினம் இருந்தே சாக வேண்டியது தான். அப்போ விவசாயத்தை நாம் அனைவர்களும் செய்ய வேண்டும். அதை விட என்னன்னு சொன்னால், முக்கியமாக விவசாயம் பண்ணுறவன் படித்தவனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் அவனுக்கு தெரியும். அதனால் அந்த படத்தில் ஒரு விவசாயி, ஒரு மகன் விவசாயம் படித்தவன், ஒரு மகன் ஐடி பார்க்கில் வேலை பார்க்குறவன், இன்னொரு மருமகன் அரசியல்வாதி அப்படின்ட்டு மூணு கேரக்டர் வச்சுருக்கேன். இந்த மூணு சேர்ந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறதான் நான் கதை சொல்லியிருக்கிறேன்.